ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி பதிவு, போர்வெல் ஃபெயிலியர் ஆவதற்கான காரணங்கள் மற்றும் அந்த காரணங்களுக்கான தீர்வுகள் முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்தை நான் எப்படி பார்க்குறேனோ அந்த பார்க்குற விதத்தை, அதனால் எந்த அளவுக்கு தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஒன்னொன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நாம் என்னென்ன டூல்ஸை பயன்படுத்தி நிலத்தடி நீரை தேடுறோம் அப்படின்றத ஒரு சின்னதாக பார்த்துடலாம். நாம் வந்து 4D லொக்கேட்டர் ஒன்று, 2D லொக்கேட்டர் ஒன்று, காம்பஸ்ஸு, பெண்டலம் சின்ன பெண்டலம், பெரிய பெண்டலம், 1 கிலோ வெயிட் உள்ள பெண்டலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ராடு, அப்புறம் தேங்காய், இன்னும் ஒரு சில ஐட்டங்களெல்லாம், ஒரு 14-15 வகையான டூல்ஸை பயன்படுத்தி நாம் பார்க்குறோம். அந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸு பயன்படுத்தும்போது அது வந்து தண்ணி இருக்கிற வேரியேஷனுக்கு என்ன தகவல் வருமோ அதே தகவல் தான் ஒரு சில பாறைகளின் மாற்றங்களால் அங்கே தண்ணி இல்லாத இடத்துல அந்த வேரியேஷன் நடக்குது. சரி, அங்கே ஓரளவுக்கு எல்ராட பயன்படுத்தி பார்க்கும்போது மட்டும் அந்த வேரியேஷன் உணர முடியுது. தண்ணி இல்லாத இடத்துல இருக்கிற வேரியேஷனை உணர முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ராடு வந்து இது நான் பேசுவது அத்தனையும் நான் பார்த்து நான் சக்ஸஸ் ரேட் கொடுக்குற மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றவங்க சொல்கிற மாதிரியோ மற்றவங்க பார்க்குற மாதிரியோ நான் பார்க்கல, மற்றவங்களை பற்றியும் நான் சொல்லலை. இது நான் முழுக்க முழுக்க நான் எப்படி பயன்படுத்தி ஒரு மெட்டீரியலும் பயன்படுத்தி பார்க்குறனோ அந்த மெத்தடு தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ எல்ராடு பயன்படுத்தி பார்க்குற மெத்தடை பற்றி பேசலாம். எல்ராடுன்னு பார்த்தீங்கன்னா அதிக மிருதுவான தடிமனான கம்பியை எடுத்துக்காமல், அதிகமாக நீளமும் இல்லாமல் எடுத்துக்காமல், சின்னதாக இருக்கிற கம்பி, ஒரு குட்டியாக இருக்கிற குட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அடி அல்லது 1 அடிக்குள்ளே இருக்கிற கம்பியை எடுத்துகிட்டு பார்க்கும்போது பாறைகள் மாற்றங்கள் மட்டும் இருந்தால் மற்ற டூல்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் எல்ராடு மட்டும் பார்க்கும்போது அந்த இடத்துல எல்ராடு வெவ்வேறு திசையை பார்த்துருக்கோம். நான் நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கிறேன். தண்ணி இல்லாமல் இருக்கிற சரத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருக்கிற கம்பி எல்ராடு எடுத்துகிட்டு பார்க்கும்போது 2 எல்ராடு முனையும் வெவ்வேறு திசையை பார்க்கும். அப்போ நாம் அதுலேருந்து ஒரு சின்ன மாற்றத்தை உணரலாம். நெக்ஸ்ட்டு தேங்காயை வைத்து பார்க்கும்போது தேங்காய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை நாம் எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடுமின்னு சொல்லுவாங்க, அந்த குடுமி அப்படிங்கிறத வந்து முன்னாடி வைத்து தான் பார்ப்போம். ஆனால் இந்த தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு கெஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது என்ன பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த குடுமையை வந்து நம்ம பக்கம் வைத்து பார்க்கும்போது அந்த தேங்காய் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல அந்த தண்ணி இல்லாத இடத்துல நமக்கு அந்த தேங்காய் எழுந்து நிற்காது, அந்த வேரியேஷனை அங்கே நமக்கு உணர்த்தும். அப்போ வந்து நம்ம தண்ணி இல்லைன்னு அங்கே முடிவு எடுத்துக்கலாம். தேங்காய் அதே முன்னாடி வைத்து குடுமையை முன்னாடி வைத்து பார்க்கும்போது அங்கே தேங்காய் வேலை செஞ்சிடும். ஆனால் குடிமை வந்து நம்ம பக்கம் வைத்து பார்க்கும்போது அந்த வேரியேஷன் வந்து கரெக்டாக அங்கே தண்ணி இல்லாத வேரியேஷன் தகவல் வந்து அப்போ நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ நம்ம வந்து உணரலாம். பாருங்க, இது வந்து 4D லொக்கேட்டர், சாரி இது 2D லொக்கேட்டர். இது 2D லொக்கேட்டர், நான் 4D லொக்கேட்டர் இதில் படத்தில் காட்டில் 2D லொக்கேட்டர். இந்த 2D லொக்கேட்டர் என்ன பண்ணோன்னா அந்த எம்டியாக இருக்கிற தண்ணி இல்லாத இடத்துல இந்த 2D லொக்கேட்டர் எடுத்துகிட்டு போகும்போது சுற்றவே சுற்றாது. இந்த 2D லொக்கேட்டர் வந்து
சுத்தாது, சுத்தாமல் அப்படியே நிற்கும். டூடி லொக்கேட்டர் பொறுத்த வரைக்கும் சுத்தாமல் நிற்கும். இந்த டூடி லொக்கேட்டர் ஃபோர் டி லொக்கேட்டர் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அது போல் வடிவமைச்சு பண்ணியிருக்கிறேன். டூடி லொக்கேட்டர் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து சுத்தாமல் நிற்கும். ஆனால் ஃபோர் டி லொக்கேட்டர் பொறுத்த வரைக்கும் பாறைகள் மாற்றம் இருந்தாலே சுத்த ஆரம்பிக்கும். கரும்பாறை இருக்கிற இடத்துலையும் சுத்தும், அது ஒரு விதமாக சுத்தும். வெள்ளைப்பாறை இருக்கிற இடத்துல சுத்தாமல் இருக்கும், ஆனால் கரும்பாறை இருக்கிற இடத்துல சுத்தும். அது ஒரு தகவலை உணர்த்தும். அது வந்து என் அனுபவத்தை எப்படி நான் சொல்கிறேன். அது வந்து அப்புறம் பாறைகள் மாற்றம் இருக்கிற இடத்துல சுத்தும், ஆனால் தண்ணி இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் சுத்தும். அப்புறம் வந்து ஒவ்வொரு பாறை மாற்றத்துக்கு ஒரு விதமாக சுத்தும், தண்ணி இருக்கிறதுக்கு ஒரு விதமாக சுத்தும், கரும்பாறை இருக்கிறதுக்கு ஒரு விதமாக சுத்தும், லூஸ் ஃபார்மேஷன் இருக்கிற இடத்துல ஒரு விதமாக சுத்தும். ஆனால் வந்து மைதா பவுடர் மாதிரி வர்ற இடத்துலையும் சிமெண்ட் பவுடர் மாதிரி வர்ற இடத்துலையும் எந்த விதமான தகவலும் தெரியவே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அதனுடைய மாற்றங்கள் உணர்றேன் நான். அப்புறம் சரி, இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் மைதா மாவு பவுடர், அப்புறம் வந்து சிமெண்ட் பவுடர் வர்ற இடத்த பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என் அனுபவத்தில் தேங்காயை வைத்து பார்க்கலாம். அந்த இடத்துல தேங்காயை வைத்து சிமெண்ட் பவுடர் மாதிரி இருக்கா, மைதா மாவு பவுடர் மாதிரி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த இடத்துல பாயிண்ட் செட் பண்ணி ஆகணுக்கு அப்புறம் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு, இப்போ அந்த இடத்துல என்ன மாதிரியான தகவல் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னா, அந்த இடத்துல தேங்காயை பயன்படுத்தும்போது அடிக்கணக்கு போடும்போது அடிக்கணக்கில் பார்த்திங்கன்னா தகவல்கள் தொடர்ந்து மாறி மாறி வரும். அடிக்கணக்கு போடும்போது நமக்கு உண்டான தகவல்கள் மாறி மாறி வரும். அப்போ வந்து நாம் வந்து இந்த இடத்துல பாறையினுடைய மாற்றங்கள், இலகு பாறையாக இருக்குது, இந்த இடத்துல கடினத்தன்மை இல்லாத பாறை இருக்குது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல கெஸ் பண்ணிடலாம். சரி, பெண்டலம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பெண்டலம் வந்து பாறைகள் மாற்றங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல தான் சின்ன பெண்டலம் வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு பெரிய பெண்டலம், ஒரு கிலோ பெண்டலம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகள் மாற்றங்கள் இருந்தால் வேலை செய்யும், ஆனால் பிளவுகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். பிளவுகள் அதிகமானால் கேப்புன்னு சொல்லுவோம்ல, கேப்பு கீழே இருக்கிற பாறைக்கும் மேலே இருக்கிற பாறைக்கும் மத்தியில் அதிகமான பிளவு இருந்தால் மட்டும்தான் அப்போ வந்து அந்த ஒரு கிலோ பெண்டலம் வேலை செய்யும். அப்போ நம்ம சின்ன பெண்டலம் பயன்படுத்தும் போது தண்ணி 2 இன்ச் தண்ணி இருக்கிற மாதிரியும் 3 இன்ச் தண்ணி இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல தகவல் சொல்லிவிடும். ஆனால் அங்கே தண்ணி இல்லாமல் கூட போயிடுறதுக்கு நிறைய டைம் வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ பெரிய பெண்டலத்தை பயன்படுத்தும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா, பெரிய அளவு கேப் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே நம்மளுக்கு பெரிய கேப் இருக்கும்போது தண்ணி இருக்கும்னு நம்மளும் கணிக்கிறோம். ஆனால் பெரிய கேப் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பெண்டலம் வேலை செய்யும், ஒரு கிலோ பெண்டலம் வேலை செய்யும். அப்போ ஒரு கிலோ பெண்டலம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கே தண்ணி இருக்குன்னு நம்ம முடிவு எடுக்கிறோம், தண்ணி இருக்குது முடிவு எடுக்கிறோம். ஓகே, அப்போது பெரிய ஒரு கிலோ பெண்டலம்